Hello students, இன்றைக்கி நம்ம வேரியபிள்ஸில் எப்படி ஆட் பண்ணணும், எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸ் 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 எக்ஸ். இன்கேஸ் இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஆட் பண்ணும்போது எக்ஸுக்கு எந்த சேஞ்சும் வராது. எக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லைன்னா அது ஒன்றுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ 1x ப்ளஸ் 1x ப்ளஸ் 1x அப்படியே என்ன ஆகிடும், 1 + 1 + 1 = 3. எக்ஸ் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எக்ஸே தான் வரும். இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறது. இதில் தான் அதுவே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு நம்ம வரும்போது இப்போ என்ன ஆகும் பாருங்கள். இதுவும் 1x 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 தான். பட் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் வரும்போது லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக வந்தால் பவர் ஆட் ஆகும். ஸோ ஏ அப்படியே தான் இருக்குது, எம் ப்ளஸ் என்ன்ற பவர் தான் ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கேயும் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், பவரில் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ 1 + 1 + 1 = 3. இதுதான் ஆன்சர். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சொன்னது ஃபஸ்ட்டு போட்டதுலேயே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1x + 1x + 1xனா 1x 1x 1x. எக்ஸ் அப்படியே தான் இருக்குது, எக்ஸ் அப்படியே தான் எழுதுகிறோம், எக்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பட் 1 + 1 + 1 = 3 போட்டிருக்கேன். இப்போ மல்டிப்ளிகேஷனில் என்ன பண்ணுறோம், நம்ம மல்டிப்ளிகேஷனில் என்ன பண்ண போகிறோன்னா, 1 × 1 × 1 = 1, x × x × x போட்டுட்டு பவர் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், x power 3 அதர்வைஸ் வெறும்னே x power 3 சொல்லலாம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, 2x + 3x இப்போது ஆட் பண்ணால் 2x + 3x, எக்ஸ் அப்படியே தான் இருக்குது. 2 + 3 = 5. இது அடிஷன். அடிஷனில் வேரியபிள் அப்படியே தான் போடுறோம், என்னமும் சேஞ்சும் ஒன்றுமே கிடையாது. பட் மல்டிப்ளிகேஷன் அதே நம்பரை மல்டிப்ளிகேஷனில் போடும்போது 2 × 3 = 6, பவரில் ஒன்றும் இல்லைனா ஒன்றுன்னு அர்த்தம். அப்போது மல்டிப்ளைன்னும் போது எக்ஸ்போனன்ஸ் லா யூஸ் பண்ணும்போது பவரை ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + 1 = 2. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.